தமிழ்நாடு அரசு தோட்டக்கலைத்துறை சார்பில் வருடத்திற்கு 100,000 ஹெக்டேர் வீதம் சாகுபடியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர்களுடன் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் காய்கறி சாகுபடியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். வேளாண் துறைக்கான நிதிநிலை அறிக்கையில் புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் கூறியிருக்கும் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், 25 கோடி ரூபாய் செலவில் 144,000 ஏக்கரில் இயற்கை பண்ணை முறையில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 100,000 ஹெக்டேர் வீதம், 500,000 ஹெக்டேர் பரப்பு அதிகரிக்கப்படும். காய்கறிகள், மலைப்பயிர், தோட்டக்கலை பயிர், இதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும், இன்னும் எளிதாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் அதிக விளைச்சல் காய்கறிகளை உற்பத்தி செய்ய வேண்டும். கிராம பதிவுல மானாவரி பயிர், இயற்கை விவசாய பயிர்கள், இதையெல்லாம் செய்திட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கின்றோம். 144,000 ஏக்கர் பரப்பில் 25 கோடி நிதியில் இயற்கை பண்ணை முறையில் தோட்டக்கலை பயிர்கள் மேற்கொள்ளப்படும். மேற்கொள்ளக்கூடிய வசதியாக இந்த ஏற்பாடு புதியதாக, இது புதிய முயற்சி. நகர பகுதிகளிலே உள்ள மக்களுக்கு காய்கறிகள் சொந்தமாக உற்பத்தி செய்கிற ஒரு திட்டமும் நாங்கள் பரிசீலித்து கொண்டிருக்கின்றோம். வேளாண் துறைக்கான நிதிநிலை அறிக்கை குறித்து விவசாயிகள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் ஆலோசனைகள் பெறப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக மலைத்தொடர் மற்றும் சமவெளி பகுதிகளில் தோட்டக்கலைத்துறை மூலமாக விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்காட்சியை அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். இதில் 300 பழங்கள் விளைந்த வாழைத்தார் பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.